ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு கட்டிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளவுஸ் கொடுக்கும் பொழுதே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த புதிய கஸ்டமர் பார்த்துக்கோங்க. என்ன மிஸ்டேக்ஸ் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து அகலம் வந்து அவங்களுக்கு வந்து கூடுதலாக இருக்குது அப்படி வந்து சொல்லாமல், இந்த ஷோல்டர் வந்து இறங்கி இறங்கிக்கிட்டே போகுது, அதே சமயம் ஆம்கோல் சைடு ஏதோ இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு மிஸ்டேக் மட்டும் சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், சரி அப்போ அவங்க ஃப்ரீயாக இருந்தால் நேரில் வர சொல்லுங்கள், உடம்புல நேரடியாக அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு வரவும் டைம் இல்லை. அப்புறம் சரி, அவங்க சொன்ன மிஸ்டேக்கை வச்சு அதை சரி பண்ணி நம்ம வந்து தச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க தைக்க சொல்லி. நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸோட சைஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை இது போல் கரெக்டாக பின்பக்கமாக நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த அக்குள் பகுதியிலிருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணும். பாருங்கள் கரெக்டாக 40 வருது. 20 20 நம்மளுக்கு 40 இன்ச்சு. பேக் சைடு 20னா ஃப்ரண்ட்லேயும் அதே அளவு தான் வரும். அப்போ 20 20 40 இன்ச்சு வருது. இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 40. அப்போ இந்த 40 சைஸுக்கு கழுத்து அகலம் எவ்வளவு வைக்கலாம்? ஆனால் இவங்க சொன்ன அளவு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து இறங்கிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை 4 அடிச்சு போட்டு இதோட கழுத்து அகலம் எவ்வளவு இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு பாருங்க ப்ளவுஸை இது போல ரெண்டா மடிச்சுக்கலாம். இதுக்கு அளவு வந்து தெரியறதுக்காக நேரா வந்து நான் ஒரு கோடு போடுறேன் பாருங்க. இதுதான் நம்ம ப்ளவுஸோட மடிப்பு பகுதினே வச்சுக்கலாம். கோடு போட்டோம்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க இந்த கோட்டை ஒட்டியே இதை கரெக்டாக வச்சுக்கலாம். மடிப்பு பகுதியும் கோட்டு பகுதியும் கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அகலமாக கொண்டுட்டு போகாம கரெக்டாக வச்சுக்கலாம் பாருங்க. பாருங்க கரெக்டாக 3 இன்ச்சு இருக்கு. இந்த கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்கு. 3 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூடுதலாக தான் இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி இந்த சைடு மட்டும் கழுத்து கீழே இறங்கிக்கிட்டே போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் முறைப்படி பார்த்தீங்கன்னா 40 சைஸுக்கு கழுத்து அகலம் அவங்களுடைய ரெடி அளவு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு தான் வரும். நம்மளுக்கு கட்டிங் அளவு 2 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா தச்சதுக்கு அப்புறம் ரெடி அளவு 2.5 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம இதில் உள்ள அளவை வைக்க போகிறது கிடையாது. நம்ம கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 சைஸுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 40 சைஸுக்கு கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. அப்போ வெட்டும் அளவு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். கழுத்து அகலம் 2 இன்ச்சு தான் வைக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ ஆம்கோல் அளவை செக் பண்ணி பார்த்துடலாம். 40 சைஸுக்கு ஆம்கோல் அளவு 6 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டான அளவு. இதில் 6 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். அவங்க சொன்ன அளவு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சைடு ஏதோ பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா ஒன்று ஆம்கோல் அளவு அவங்க ஏற்றி கட் பண்ணியிருந்தா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆம்கோல் அளவு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 6 இன்ச்சு இங்கே வருது பாருங்க. அப்படியே நம்ம வந்து தையல் போட்டிருந்தாலுமே கூட 1/4 இன்ச்சு தான் கம்மியாகும். இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு இது பாருங்கள் அளவு வந்து வெறும் 5 இன்ச்சு தான் வருது பாருங்கள். நம்மளுக்கு 40 சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அளவு 6 இன்ச்சு வரணும். இதில் இருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா வெறும் 5 இன்ச்சு வருது. அதனால் கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு வந்து பிடிச்சாப்புல ஒரு டைட்டாக ஒரு மாதிரி ரொம்ப வந்து டைட்டாக பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த அளவு வைக்கக்கூடாது. எப்போதுமே நம்ம ஃபார்முலாவை கரெக்டாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அந்த மார்பு சுற்றளவு மட்டும் தெரிஞ்சால் போதும். நம்ம ஈஸியாக கழுத்து அகலம் ஆம்கோல் எல்லாத்தையுமே நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதோட கட்டிங் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ
வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கும் பிளவுஸில் இது போல் சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.